ஓம் ஸ்ரீ பரிமளா தேவியே போற்றி போற்றி. பரிமள அன்னை எனும் நாமம் ஏற்று பாரினில் நிலைத்துள்ள ஆன்மாக்களுக்கு முக்தி வழங்கும் பணியினை ஏற்று செயல் புரியும் இத்தருணத்தில் புவியின் சுழற்சியில் ஏற்படும் ஓர் உன்னத மாற்றமாம் சிவராத்திரி எனும் தினம் குறித்தும் எடுத்துரைக்கின்றேன். கலி உலக மானுடர்கள் அறிவினில் சிறந்தவர்களே, இருப்பினும் சுய நல மாயையில் வீழ்ந்து சத்தியம் உணர மறுக்கின்றனர். உலகியலின் நிகழ்வுகளை மாற்றி அமைத்துவிட இயலாது. நிகழ்வது யாவும் முன்னரே தீர்மானிக்கப்பட்டவை. கர்ம வினைகளும் பிறப்பின் செயல்பாடுகளும் வகுக்கப்பட்டவை. இருப்பினும் விதியினை மதியினால் வென்றிட முயல்கின்றனர். பல்வேறு மார்க்கங்களை ஏற்று பயிற்சிகள் புரிந்து இறைவனை உணர்ந்திட முயல்கின்றனர். இம்மாயைதனை வென்றிட இயலாது. கற்பவர்களும் கற்பிப்பவர்களும் கால நேரத்தை வீணுறுத்துகின்றனர். தெளிவான மார்க்கம் என்பது ஞான மார்க்கம் ஒன்றே. ஆன்ம விடுதலையும் உயிரின் கூடு நீங்குதலும் இன்றியமையாத செயல்களாகும். ஆன்மா விடுதலையுற்று உயிரின் கூடு நீங்கினால் மாத்திரமே விதியினை வென்றுவிட இயலும். விதி என்கின்ற கர்ம பதிவுகளை மதி எனும் அறிவினால் நீக்கிட இயலும். எவ்விதம்? அறிவு என்கின்ற துணை அணுக்கள் யாவும் உருகி கரைந்து அழியும் தருணமே அதனுள் புதையுண்ட வினை பதிவுகளும் அழியும். உயரிய ஞானம் ஒன்றே சத்தியத்தினை உணர்த்திட வல்லது. ஞானம் என்பது ஆத்ம கருவினுள் அடங்கியுள்ளது. சிறை என சூழ்ந்துள்ள துணை அணுக்கள் எனும் அறிவினை அழித்திடவே மனிதர்கள் போராட வேண்டும். குரு எனும் பொறுப்பேற்று அருள் புரிபவர்கள் அறிவினை மாய்த்து விதியினை வென்றிடும் மார்க்கம் தனையே எடுத்துரைக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகளையும் நல்கிட வேண்டும். இக்கலியுக எல்லையிலோ ஞானம் அற்ற பற்பல செயல்கள் நிகழ்ந்தேறுகின்றன. சிவராத்திரி என்று அழைக்கப்படும் தினம் குறித்து அகத்திய மகரிஷிகளும் ஆறுமுகனாரும் எடுத்துரைத்துள்ளனர். கோரக்க சித்தரின் அருளினையும் பெற்று திகழ்கின்ற ஞானாலயம் என்பது அனுதினமும் இறையாற்றலை பொழியும் இடமாகும். உயர் ஆன்மாக்களின் அருளும் ஆற்றலும் நிறைந்துள்ள பகுதியில் எண்ணங்களை குவித்து ஜோதியில் நிறுத்தி உள்ளும் புறமும் ஒளியினை ஏற்று தியானித்திட ஞானம் பெருகும், அறிவு ஒடுங்கும். கால நேரம் என்பது எத்தருணமும் உகந்ததாகவும் அமைந்திருக்கும். காந்த புலம் என்பதே இறையாற்றலாகும். சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி எனும் வழக்கு குறித்து ஆழ்ந்து சிந்தித்தால் உட்புதைந்த ஞானம் வெளிப்படும். இரவு பொழுது என்பது நஞ்சாற்றலின் வெளிப்பாடாக அமைந்திருக்கும். ஆயினும் அத்தினம் அதிலே உயரிய காந்த ஆற்றலும் புவியினை வந்தடையும். இதனை உணர்ந்து ஏற்பவர்கள் வெகு சிலரே. உணராது ஏற்றாலும் பலனளிக்கும் என்றுணர்க. ஒற்றை அணுவானது உகந்த ஆற்றலை பெற்றிடும் திறன் கொண்டிருக்கும். இரவு பொழுது முழுவதும் ஒற்றை அணுவானது சிரசின் அணுக்களுக்கு உணவளிக்கும். சிவராத்திரி எனப்படும் தினம் அதிலே இரட்டிப்பு ஆற்றலை பெற்றிடும். அனைத்தும் இயற்கையை சார்ந்த நிலைப்பாடுகளே என்றுணர்க. விஞ்ஞானமே மெய்ஞானமாகவும் திரிக்கப்படுகின்றது. சூரியன் வடக்கு திசை நோக்கிய பயணம் தன்னை மேற்கொண்டிடும் தருணம் முதல் புவிக்கோள் என்பது அதிக வெப்பத்தை ஏற்றிட துவங்கும். எனினும் வெப்பத்தை உமிழக்கூடிய ஓர் பெரும் ஆற்றல் என்பது இத்தருணத்தில் புவியினை அடையும். சூரியனின் பயணம் மாற்று திசையில் துவங்கி புவியின் ஈர்ப்பலைதனை பற்றும் தருணம் வெப்ப அணுக்கள் பெருகியே நிலைத்திருக்கும். விண்முகடு எனப்படும் சூரியன் மற்றும் புவியின் ஈர்ப்பு விசையின் கலப்பு என்பது விரைந்து நிகழும். விண்முகட்டில் உருவாகும் சுழல் என்பது வீரியம் அடையும். சூரிய வெப்ப அணுக்கள் ஒளி கற்றைகளாக புவியினை அடையும். சிவராத்திரி என்பது முன்னோர்களால் கண்டறியப்பட்ட ஆற்றல் நிறைந்த தினமாகும். பகல் பொழுதினில் வெப்ப அலைகள் புவியினை அடைந்தாலும் இரவினில் மாத்திரமே அவை ஆற்றலாய் உணரப்படும்.
சூரியனற்ற தருணத்தில் ஒற்றை அணுவானது சிரஸ் அணுக்களுக்கு உணவளிக்க இடம் பெயர்ந்து சென்றுவிடும். எனினும் இத்தருணத்தில் இரவு பொழுதினில் புவியினை தீண்டுகின்ற அதீத வெப்ப ஆற்றலின் காரணமாக ஒற்றை அணு என்கின்ற உயிர் அணுவானது தனது இருப்பிடமான பீனியல் கிளாண்ட் எனும் பகுதியினை விடுத்து கீழிறங்காது, மாறாக மேல் நோக்கியே பயணிக்கும். சூரியனற்ற இரவு பொழுது என்றாலும் சூரியனின் அதிதீவிர வெப்ப ஆற்றலானது ஒளிக்கற்றைகளாய் புவியினை அடைகின்ற தருணம் என்பதினால் ஒற்றை அணுவானது விழிப்புணர்வோடு செயல்புரியும். புவியினில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களும் ஒற்றை அணுவின் மாறுபட்ட பணியினை ஏற்று இரட்டிப்பு ஆற்றல் பெற்றிடும். புவியினில் இவ்வுயரிய வெப்ப ஆற்றல் என்பது அனைத்து பிரதேசங்களிலும் ஒத்த நேரத்திலேயே வந்தடையும். தெற்கு பகுதி எனப்படும் பாரத பிரதேசம் இரவு பொழுதினை உணர்கின்ற தருணத்திலேயே பிற பிரதேசங்கள் பகல் பொழுதினையும் எதிர்கொள்ளும். இருப்பினும் 3 நாழிகை நேரத்திற்கு உயரிய வெப்ப ஆற்றல் என்பது சூரியனின் இடமாற்றத்தால் வெளிப்படும். அதனை புவியானது ஏற்று செழிப்புறும். காலம் எனும் புவியின் சுழற்சி வீரியம் அடையும். ஒற்றை அணு எனும் உயிர் அணுவானது மற்ற சிரஸ் அணுக்களுக்கு உணவளிப்பதில்லை. அதன் பொருட்டே உறக்கம் என்பது இயற்கையாய் மனிதர்களை தீண்டுவது இல்லை. இயற்கையின் ஆற்றலை உணராது வாழ்கின்ற கலி மானிடர்கள் செயற்கை ஒளி அலைகளை உணவாக ஏற்று உறக்கத்தில் ஆழ்கின்றனர். இதன் தாத்பரியங்களை உணர்த்துகின்றேன், அறிதலோடு ஏற்றிடுங்கள். உயிரணுவாம் ஒற்றை அணு தனது பணியினை மாற்றி அமைக்கும் தினமே சிவராத்திரி தினம் ஆகும். பகல் பொழுதினில் சீராய் பணியாற்றும் ஒற்றை அணுவானது சூரியனின் மறைவிற்கு பிறகு தணிகின்ற வெப்ப ஆற்றலை உணர்ந்து தனது கூட்டினை விடுத்து வெளியேறி கீழிறங்கி வட்ட அணுக்களுக்கு உணவளிக்க துவங்கும். வெப்பம் அற்ற நிலையில் குளிர் தன்மையானது இயற்கையாய் பரவ துவங்கிவிடும். அத்தருணம் முதல் ரசமணி கூடு உருகி வெளியேறிடும். ஆனால் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படும் தினத்தில் தொடர் வெப்ப ஆற்றலை ஒற்றை அணு பெற்றிடும். சூரியன் மறைந்த பிறகும் வெப்பம் தனியாது அதிகரித்த வண்ணம் உள்ளது என்பதனை உணர்ந்து தனது பணியினை மாற்றி அமைத்துவிடும். துணை அணுக்கள் எனும் அறிவு ஆற்றல் உறங்க தவறிடும். ஏனெனில் உயிர் திரவம் எனப்படும் மெலட்டோனின் சுரப்பதில்லை. அதனை உணர்ந்து உறக்கத்தினை இயற்கையாய் தவிர்க்க வேண்டும். அன்றி செயற்கை மின்காந்த அலைகளே உணவாக உருமாறி அணுக்களால் ஏற்கப்படும். இதனை உணர்வின் மூலம் ஏற்றிட்ட முன்னோர்கள் எளிய வழிமுறைகளை வகுத்திட்டனர். ஒவ்வொரு மாதமும் உருவாகும் சிவராத்திரி என்பது ஒற்றை அணுவின் செயல்களை பாதிப்பதில்லை. ஆனால் இத்தருணம் உதிக்கின்ற சிவராத்திரி தினமே உயரிய மாற்றங்களை உருவாக்கும். எனினும் ஒவ்வொரு மாதமும் ஒற்றை அணு இத்தினத்தில் சற்றே அதிக வெப்பத்தை உணவாக ஏற்கும். மேலும் பாதரச கழிவுகளையும் அதிக அளவினில் நீக்கிவிடும். இயற்கையான நிகழ்வாய் தோன்றிடும் இச்செயலை உணர்ந்து செயலாற்றுவதால் என்ன பலன்? ஒற்றை அணு என்பது 12 மணி நேரத்திற்கு தான் பெறுகின்ற சூரிய ஆற்றலை 24 மணி நேரமும் பெற்றிடும். மேலும் தொடர்கின்ற மறுநாள் பகல் பொழுதிலும் வெப்ப ஆற்றலை தொடர் செயலாய் பெற்றிடும். எனில் முழுமையாக 36 மணி நேரத்திற்கு, அதாவது 90 நாழிகை நேரத்திற்கு சூரிய ஒளியோடும் தனது ஆன்மாவோடும் நீண்ட தொடர்பினை பெற்றிருக்கும். பரமாத்மா ஜீவாத்மா இரண்டும் எத்தருணமும் ஒன்றிணைந்து செயல்புரிந்தாலும் உயிரணுவாம் ஒற்றை அணு நீண்ட நேரத்திற்கு இணைந்து செயல்புரியும். இதன் மூலம் ஒற்றை அணு பெறுகின்ற விண்குருதி அதிகரிக்கும். அதனை சீராய் பயனுறுத்திட துணை அணுக்கள் பல கரைந்தழியும் கர்மவினை பதிவுகள் நீங்கும். குருதி இழகும், எண்ணங்கள் குறையும், உடற் சக்தி பெருகும். உணர்ந்து செயலாற்றினால் உத்தமமே. ஞானாலயம் என்பது எத்தருணமும் எழுச்சியோடு ஆற்றல்களை பொழிகின்றது. இருப்பினும் மனிதர்கள் இரவு பொழுதினில்
அனுமதிக்கப்படுவதில்லை. எவர் ஒருவர் இரவு முழுவதும் ஞானாலயத்தில் அமர்ந்து தியானிக்கின்றாரோ அவர்களுக்கு உறக்கம் எளிதினில் சித்திக்காது என்பதனை பலமுறை ஆராய்ந்து அறிந்து கொண்டேன். விண்குருதியின் பெருக்கம் எத்தருணமும் இப்பகுதியில் நிறைந்துள்ளது. உதிக்க உள்ள சிவராத்திரி எனும் இரவு பொழுதினிலே ஆலய வளாகம் திறந்து வைக்கப்படல் வேண்டும். பிரம்ம முகூர்த்த தருணம் வரை ஒற்றை அணு இரட்டிப்பு ஆற்றலை பெற்று வீரியமாக செயல்புரியும். வழிபாடுகளும் வகுப்புகளும் தியானங்களும் ஆற்றப்படலாம். ஒற்றை அணுவினை குறித்து பூரணமாக அறிந்திட அத்தினம் உதவிடும். விடுதலை அடைந்த ஆன்மாக்கள் ஒற்றை அணுவினை உணர்ந்திட வழிபாடுகள் புரியலாம். ஞானாலயம் என்பது ஒளிப்பாலத்தின் மூல ஆற்றலாகும். புவியின் மையத்தில் சிவனாரும் புவியின் மேற்பரப்பில் ரேணுகா தேவியின் ஆற்றலாய் யமதாற்றலும் விண்முகடுதனில் பல்வேறு உயரான்மாக்களும் எல்லையில் ஈசனும் நிறைந்துள்ள காரணத்தால் ஈசலயமும் இறையாற்றலும் அதிக அளவினில் ஈர்க்கப்படும். எச்செயலை புரிந்தாலும் விழிப்புணர்வோடு செயலாற்ற பலன் கூடும். மைந்தனானவர் ஆலய வாயில்களை திறந்து வைக்க வேண்டும். வழிபாடுகளை ஏற்றிட வேண்டும். ஒளிப்பாலம் என்பது ஒளிர்கின்ற காரணத்தால் உள்ளொளி பெருகிடும். வெள்ளி கனிம ஆற்றல் பெருகுகின்ற 15 நாழிகையில் நேரமும் உகந்த தருணமே. எனினும் அதன் மைய நாழிகையே மிகவும் உகந்ததாகும். புற ஆற்றலும் அக ஆற்றலும் ஒன்றிணையும் தருணமாக அமைந்திருக்கும். வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் உயரிய பலன் அளிக்கும். ஒற்றை அணுவினை குறித்தே பிரார்த்தனை நிகழ்த்தினால் அதன் இயக்கம் எளிதாகும். அதனை உணர்தலும் எளிதாகும். புவியின் ஆற்றல் பெருக்கத்தினையும் நன்கு உணர இயலும். புவியின் நஞ்சாற்றல் நீங்கி நல்லாற்றல் பெருக வேண்டும் என்றும் யுகமாற்றம் எளிதாய் நிகழ வேண்டும் என்றும் தீயவைகள் அழிந்து நல்லவை பெருக வேண்டும் என்றும் உயிரினை பணிந்து வேண்டினால் நற்பலன் கிட்டும். உயிரின் நிர்ணயம் உயரியதாய் அமைந்தால் அனைத்து உயிர்களும் காக்கப்படும். அறியாமையில் வாடுகின்ற மனிதர்களுக்காகவும் அறிந்தவர்கள் பிரார்த்தனை புரியுங்கள். ஒரு தேசத்தினை காத்திட எல்லையில் பணியாற்றும் வீரர்களை போன்று உணர்ந்தவர்கள் செயலாற்ற வேண்டும். நாட்டு மக்கள் இன்புற்று வாழ தங்களது வாழ்வினை அர்ப்பணிக்கும் வீரர்களை போன்று விடுதலை அடையாத மனித ஆன்மாக்களுக்காக விடுதலை அடைந்த ஆன்மாக்கள் பிரார்த்தனை புரிய வேண்டும். எங்கு அமர்ந்து தியானித்தாலும் எச்செயல் ஆற்றினாலும் உயிரினை விழிப்புணர்வோடு வணங்கிட உயரிய பலன் சித்திக்கும். ஆசிகள் பல பல.